ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனிய உள்ளத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நான் என்ன மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். நான் என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்குமே 6 மந்த்ஸில் தான் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி பால் கஞ்சி தான். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதனோட பால் எடுத்து கஞ்சி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது கொடுங்க, ரொம்பவே நல்லது. டே டைமில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங்க்கு மேலே இந்த ராகி பால் கஞ்சி அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நைட் ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இதுக்கு ஒரு நான் காட்டன் துணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கேழ்வரகு உமிலாம் பார்த்திங்கன்னா வராமல் நல்லா பியூராக ராகி பால் மட்டும் ஃபில்டர் ஆகி கிடைக்கும். ஒரு மெலுசான துணி எடுத்துக்கோங்க. நம்ம 6 மந்த் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற ஃபுட்டு இல்லையா, அவங்க தொண்டையில் எதுவும் அடைச்சிடாமல் பியூரான ராகி பால் எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போது இந்த அளவுக்கு ராகி பால் நமக்கு கிடச்சிருக்கு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி பால் ஊற்றிக்கலாம். ராகி பாலும் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த கேழ்வரகு பால் கஞ்சி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இதில் அதிகளவு ஃபைபர், அயன், கால்சியம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பனங்கற்கண்டு ஒரு ஹாட் வாட்டரில் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது இல்லாமல் தான் என் குழந்தைக்கு கொடுத்தேன், அவன் குடிக்கலை. ஸோ நான் ஸ்வீட்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம். அப்படி குடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஸோ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு 6 மந்த்லேருந்தே நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் நல்லா வெயிட் கெயின் ஆகும். என்னோடய 2 பசங்களுக்கும் வெயிட் கெயின் ஆகிறத நான் நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அரிசி பருப்பு கஞ்சி. நான் இதுக்கு 1 கரண்டி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1/2 கரண்டி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அதனுடைய தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு ஃபேனுக்கு அடியிலேயே நல்லா உலர வைக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, லைட்டாக தான் ஈரப்பதாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனோட கலர் மாறக்கூடாது. ஸோ அந்த அரிசி பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஈரப்பதம் மட்டும்தான் போகணும். ஸோ நீங்கள் லைட்டாகவே வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பொடி பண்ண அரிசி பவுடரை 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கையாலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் 1 பாத்திரத்தை வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா வெந்து வரணும்.
ஸோ குழந்தைங்களுக்கு அப்போ தான் வயிறு வலிக்காது, நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 to 10 minutes ஆகும், நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. இது வந்து 6 மாதம் குழந்தையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். அரிசியும் பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம், இதில் அதிகளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் லைட்டாக இது கூட நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரவா கஞ்சி. இதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன துண்டு நேந்திரம்பழம் எடுத்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பியூரி மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இது எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய் தான், முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டில் பண்ணதே கொடுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். இது நெய்யிலே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கலர் மாற வேணாம், அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டே நல்லா கிண்டி விடுங்க. ரவை பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா உறிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ரவை வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பனானா பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரவையில் பார்த்திங்கன்னா அதிக அளவு கலோரிஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். என்னோடய பசங்களுக்கு நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். வாரத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி ரவா கஞ்சி பண்ணி கொடுப்பேன். நீங்கள் பனானா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆப்பிள் பியூரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நேந்திரங்காய் கஞ்சி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நேந்திரங்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 2 பாதாம் ஊற வச்சுருக்கேன், 1 சின்ன கப் அளவுக்கு துருணை தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பேரிச்சம்பழம், 2 ட்ரை கிரேப்ஸு, 2 முந்திரி எடுத்திருக்கேன். பாதாம் முந்திரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 hourக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த துருணை தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, முந்திரி இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஊற வச்சுருக்க பாதாமல் நல்லா தோல் உரிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பவுடர் வச்சு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாகணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க நேந்திரங்காய் பவுடரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி சேராமல் நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடும். கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இந்த நேந்திரங்காயில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. பொட்டாசியம், அயன், கால்சியம், விட்டமின், மினரல்ஸ், எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும். குழந்தைங்களுக்கு சளியும் பிடிக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். டெய்லியுமே நீங்கள் ஒரு நேந்திரம்பழம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இப்போ பாருங்கள் கஞ்சி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு, நல்லாவும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு நேந்திரங்காய் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு க்ரீமி டேஸ்ட் இருக்கும். இதில் நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்லா வெயிட் கெயினும் ஆகும். இந்த ஃபுட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 9 மந்த்துக்கு மேலே கொடுங்க. ஏன்னா இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு 9 மந்த்துக்கு மேலே கொடுக்க ஆரம்பிங்க, நல்லாவே வெயிட் கெயின் ஆகும்.
என்னோடய குழந்தைக்கு வீக்லி 2 டைம்ஸ் அது இந்த கஞ்சி கொடுத்துருவேன். நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டு தான் என் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். நல்லாவே குழு குழுன்னு புஸ் புஸ்னு வந்தாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் குழு குழுன்னு அமுல் பேபி மாதிரி வருவாங்க, வெயிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.